என்னோட வீடியோல கேழ்வரகுல ரெண்டு விதமான அடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். இந்த ஹெல்த்தியான ரெசிபியை பிரேக்ஃபாஸ்டாவும் இல்ல ஸ்நாக்ஸாவும் கண்டிப்பா செஞ்சு கொடுங்க, எல்லாருமே சாப்பிடுவாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன். கேழ்வரகுல முருங்கைக்கீரை அடை எப்படி செய்யலாம் பார்க்கலாம். கேழ்வரகு மாவு 150 கிராம், முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி அளவு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய். இந்த அடைக்கு முதல்ல நம்ம கீரையை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்புல கடாய் வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு வெங்காயம் பச்சை மிளகாய்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட முருங்கைக்கீரையும் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி ஒரு தட்டுல எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கேழ்வரகு மாவு, வதக்கி வச்ச முருங்கைக்கீரை, கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுருங்க. இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா திக்கா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில எடுத்தா இந்த மாதிரி ஒட்டாம இருக்கணும். இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி துணியில தட்டி எடுத்துக்கோங்க. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்பதான் அடை தட்ட ஈஸியா இருக்கும். இப்போ அடுப்புல தவா வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்ச அடையை இதுல போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள திருப்பிடுங்க. அப்பதான் மாவு நல்லா வேகும். வீடியோல காட்டுற மாதிரி ரெண்டு பக்கமும் இந்த மாதிரி செவந்து இருக்கணும். இது ரெடியாக மொத்தமாவே 3-4 நிமிஷம் போதும். இப்போ நம்மளுடைய கேழ்வரகு முருங்கைக்கீரை அடை ரெடி ஆயிடுச்சு. கேழ்வரகுல வெல்லம் அடை எப்படி ரெடி பண்ணலாம்னு பாக்கலாம். கேழ்வரகு மாவு 150 கிராம், வெல்லம் 75 கிராம், தேங்காய் 2 துண்டு சின்ன சின்னதா நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல கேழ்வரகு மாவு, வெல்லம், தேங்காய், உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு உருண்டை பிடிக்கிற மாதிரி நல்லா திக்கா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில எடுத்தா இந்த மாதிரி ஒட்டாம இருக்கணும். இதுல இருந்து கொஞ்சம் மாவு எடுத்து இந்த மாதிரி துணியில தட்டி எடுத்துக்கோங்க. கையில கொஞ்சமா எண்ணெய் தடவிக்கோங்க, அப்பதான் அடை தட்ட ஈஸியா இருக்கும். இப்போ அடுப்புல தவா வச்சு கொஞ்சமா எண்ணெய் விட்டு ரெடி பண்ணி வச்ச அடையை இதுல போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ள திருப்பிடுங்க. அப்பதான் மாவு நல்லா வேகும். முருங்கைக்கீரை அடை எப்படி சுட்டு எடுத்தோமோ அதே மாதிரி இந்த வெள்ள அடையும் சுட்டு எடுத்துருங்க. இப்போ நம்மளுடைய கேழ்வரகு வெள்ள அடை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.